வேலூர் நியூஸ் ஃபர்ஸ்ட், வேலூரின் நம்பர் ஒன் நியூஸ் சேனல். மே மாதம் வரக்கூடிய தேர்தல் 2 மாதங்களுக்கு முன்பே மார்ச் மாதத்திலேயே வர வாய்ப்புள்ளது. துரோகம் இல்லாமல் விசுவாசமாக நாம் செயல்பட்டால் நாம் வெற்றி பெறுவோம் என்று தொண்டர்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நீலோபர் கபில் வேண்டுகோள் விடுத்தார். அமைச்சர் நீலோபர் கபில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பேசிய போது கண்ணீர் விட்டு அழுதபடியே பேசியது அங்கு ஓர் சோகத்தை ஏற்படுத்தியது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த பொழுது முறையில் இருந்தது. ஆனால் இன்றைய நாள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய மத்தியில் இல்லை. சென்ற என்னுடைய சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆதரவுடன் தான் நான் இன்றைய நாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு அமைச்சராகவும் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன். இன்றைய நாள் நம்முடைய அம்மா நம்முடைய மத்தியில் இல்லை என்றாலும் அம்மா அவர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைத்து நாம் அனைவரும் ஒரு விசுவாசத்துடன் செயல்பட்டு நம்முடைய கழகம் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியில் நம்மை வழி நடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் துணை முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் எதிர்கட்சிக்காரர்கள் அதை பயந்துதான் நம்முடைய கழகத்தின் மீது பல குற்றங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் எப்படி இருந்த பொழுது எப்படி செயல்பட்டார்களோ அதே விதத்தில் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நம்மை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் அதை அவர் என்னென்ன கூறுகின்றார்களோ அதை கடைபிடித்தாலே போதும், இந்த வெற்றி கனியை நாம் பெற்றுவிடலாம். நம்முடைய நகரத்தில் நம்முடைய தொகுதியில் சில பேர், அதாவது சில துரோகிகள் நம்மை விட்டு தேவையில்லாத ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கிறவர்கள், அது என்ன ஒரு பர்சன் கூட இருக்காது. அது பற்றி நாம் பயப்பட தேவையில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலும் யார் யார் மறுபடியும் நம்முடைய கழகத்தில் வந்து சேர வேண்டுமோ அவரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். ஆதலால் மற்ற கட்சிக்கு சென்று மறுபடியும் நம்மிடம் வர வேண்டும் என்றால் அவர்களை எதையும் திட்டாமல் அவர்களை வரவேற்று நம்முடைய கட்சியில் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதலால் நீங்கள் நமக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அது நமக்குள்ளதான் இருக்கணும். இதை பற்றி நாம் வெளியில பேசக்கூடாது. வெளியில பேசினால் நம்முடைய பலத்தை நாம் குறைத்துக் கொள்கின்றோம். இன்னும் எலெக்ஷன் வருவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெயில் காலம் இருப்பதால் மார்ச்சில் வர கூட வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறி இருக்கின்றார்கள். ஜெனரலா பார்த்தா மே மாதத்தில் வர வேண்டும், ஆனால் மார்ச்சில் வர வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது 2 மாதங்கள் முன்கூட்டிய தேர்தல் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆதலால் இன்றைய நாளிலிருந்து நம்முடைய பணியை நாம் ஆரம்பிக்க போகின்றோம். இந்த பணி ஒரு தூய்மையான பணியாக வேண்டும். நம்முடைய புரட்சி தலைவிக்காக நாம் நம்மை அர்ப்பணித்து இந்த பணியை செய்ய வேண்டும். இந்த பணியில் எந்த துரோகமும் இருக்கக்கூடாது. விசுவாசம் விசுவாசம் விசுவாசமாக நாங்கள் செயல்பட வேண்டும். நம்முடைய கழக தொண்டர்கள் விசுவாசமாக செயல்பட்டாலே அது போதும், கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்று எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி
சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி, நம்முடைய அணி அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.